அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குரு ஒரு கண்ணாடி, குரு ஒரு புனிதம், குருவே சர். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்கிட்டு இந்த பதிவுல அடுத்த வாசியோக வகுப்பை பத்தின விவரங்களை சொல்ல போறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, அப்பதான் வாசியோக வகுப்புக்கு எப்படி பதிவு செஞ்சுட்டு நீங்க வந்து கலந்துக்க முடியுங்கிறத உங்களால முழுவதும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வாசியோக வகுப்பு எங்க நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, வெள்ளூர்ல இந்த மாதத்தோட தொடக்கத்துல நடந்த வாசியோக வகுப்பு குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பலம் சுவாமிகள் அவர்களோட கருணையினாலும், யோகி கின்சைட் ஃபவுண்டேஷனோட தன்னார்வ தொண்டர்களோட உடல் உழைப்புனாலும் சப்போர்ட்னாலும், இங்க கலந்துகிட்ட வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சில சப்போர்ட்டுகள்னாலும் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இவர்கள் அனைவருக்கும் குருநாதர் சார்பாகவும், ஏன் சார்பாகவும், வாலண்டியர் சார்பாகவும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாசியோக வகுப்பு மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் நடக்குது. இந்த உடுமலைப்பேட்டை ஊர் வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்கும், கோயம்புத்தூர் மாவட்டம், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இந்த வகுப்பில் என்ன ஒரு பிரத்யேகமான விஷயம் அப்படின்னா, இந்த வாசியோக வகுப்பு ஒரு நாள் வாசியோக வகுப்பாக நடக்குது. அதாவது 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் 8 மணிக்கு வந்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்கும். அந்த ஒரு நாள்லேயே எல்லா விவரங்களையும் எல்லா விளக்கங்களையும் வகுப்பை முழுவதும் நான் சொல்லி கொடுத்து அனுப்பிடுவேன். இந்த வகுப்புக்கு நான் கலந்துக்கணும் சார் அப்படின்னு சொல்லி விரும்பப்படுற அன்பர்கள் எல்லாரும் உங்களோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர்லேருந்து இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு, அதுவும் வாட்ஸ்அப் நம்பர் தான், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட வயசு, உங்களோட ஊரை போட்டுட்டு இந்த வகுப்புக்கான ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு மண்டபத்துக்காக இருக்கலாம், இல்லைனா மைக் செட்டுக்காக இருக்கலாம், இல்லைனா அங்கே அன்னதானம் நடக்கும் அதுக்காக இருக்கலாம், இல்லைனா குடிநீருக்காக இருக்கலாம், இல்லைனா சுக்கு காஃபிக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ண முடியும் அப்படின்னா, பேரு, வயது, ஊரு, அதுக்கு கீழே சார் நான் மண்டபத்துக்காக இவ்வளவு உதவுறேன், சார் நான் மைக் செட்டுக்காக இவ்வளவு உதவுறேன்னு தெளிவா குறிப்பிட்டு அனுப்புனீங்கன்னா, இங்க வாலண்டியர்ஸ் உங்களை கூப்பிட்டு தொடர்பு கொண்டு உங்க கூட பேசுவாங்க, நீங்க உங்க உதவிகளை செய்ய முடியும். இது எதுக்குங்க சார் அப்படின்னா, வகுப்புக்கான முன்னேற்பாடுகளை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாகவும் உபயோகமாகவும் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வாசியோக வகுப்பு காலைல 8 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ 5 நாளைக்கு முன்னாடியோ, உடுமலைப்பேட்டையில எந்த பகுதியில வாசியோக வகுப்பு நடக்குது, எந்த மண்டபத்துல நடக்குது, அந்த லொக்கேஷன், அட்ரஸ், நீங்க வரும்போது என்ன கொண்டு வரணும், என்ன கொண்டு வரக்கூடாது, எப்படி வரணுங்கிற முழு விவரத்தையும் நான் அனுப்புவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துக்கிட்டு இருங்க, அவசரப்பட்டு போன் பண்ணாதீங்க. நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு தடவை மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா என்னாச்சு சார், பதிஞ்சிருச்சா, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுதா அப்படின்னு நீங்க கேட்க கேட்க உங்களோட மெசேஜ் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். அதனால தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட வாய்ஸ் மெசேஜில் தெரிவிக்கலாம், இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணி தெரிவிக்கலாம். அந்த எல்லா விவரங்களுக்கும் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பாருங்கள். சில பேர் கேட்குறாங்க, எடுத்ததையுமே சார் உடுமலைப்பேட்டையில் வாசியோகம் நடக்குது எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. அதனால் ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கல்யாண மண்டபத்தோட அட்ரஸோ லொக்கேஷனு அந்த குறிப்பை சொல்ல முடியாது. செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த வாசியோக வகுப்பு ஒரு நாள் தான் நடக்குது. அதனால நீங்கள் எல்லாருமே 24ஆம் தேதி காலையில் 7:30 to 8 o'clock நாங்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு கரெக்டாக வந்துடணும். மண்டபம் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ, ரொம்ப தூரமெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அங்கிருந்து ஒரு 5-6 kilometers உள்ளதாக இருக்கும். பொதுமக்களோட வசதிக்காகவும் அவங்க ஈஸியாக வந்து போகணுங்கிறதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை நாட்களும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். அதனால் நீங்கள் எதுவும் சிரமப்பட தேவையில்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை குழப்பங்கள் இருந்தாலோ தயவு செஞ்சு நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்கள் அனைவரையும் 24ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் காத்துட்ருக்கிறேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.